ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி பக்தியுடன் ராட்ஸில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க இது. இந்த முழு இதையும் நீங்கள் கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு ஃபீட்பேக் செக்ஷனில், கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க பாருங்கள். நம்ம டெய்லி, அதாவது தினந்தோறும், நம்ம வந்து தெரிந்து தெரியாமல் பல தவறுகள் செய்கிறோம், ஓகேங்களா? நான் எந்த தவறுமே செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு நம்ம செஞ்சுட்டுருக்கோம். ஸோ மனதால் நம்ம வந்து கெட்டதை நினைக்கிறோம், இல்லை வாக்கால், மனதாலன்றது நம்ம மனசால் நம்ம மற்றவாளுக்கு கெட்டது நினைக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். ரெண்டாவது வாக்கால், வாக்கு அப்படின்னா நம்மளோட வாய், நம்ம வாயால் சில பேரை புண்படுத்திடுறோம், ஏதாவது ஒன்று பேசி அவளை ஹர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று மனசால் கெட்டது நினைப்போம், அப்படி இல்லைனா வாயாலே பேசி மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடுவோம். ஸோ சுயநலம் அதிகரிக்கும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளோட காரியங்களை நமக்கு சாதகமாக ஆக்கின்றோம். அதாவது தவறு அப்படின்னாலும் சில நேரத்தில் சுயநலத்தினால நம்ம வந்து தவறையும் சரி, நம்ம செய்யறது சரி தான் அப்படின்ற மாதிரி சரி பண்ணிக்கிறோம். ஆனால் இது எல்லாம் தவறான விஷயங்கள் தான். நம்மளோட கவனம் வந்து இப்படி திசை மாறி போகும்போது, அதாவது என்னடா அது, இப்படி தவறு பண்ணிட்டோம், மனசால் கெட்டது நினச்சிட்டோம், அப்புறம் வந்து மற்றவங்களை வாக்கால் புண்படுத்திட்டோம், சுயநலத்தால் எல்லா தவறுகளும் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் அந்த திசை மாதிரி நம்மளோட கவனம் போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் நினச்சா கூட, ஆனால் அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சே தீரணும். ஏன்னா தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சே தீரணும். அதனால தான் சிலதுக்கெலாம் கர்மா கழித்தல்லாம் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கர்மா கழிக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தவறுகளை உணர்த்துறதுக்காக நமக்கு சில கர்மாக்களை தண்டனையாக கடவுள் கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சே செய்கிற விஷயங்களுக்கு என்றைக்கும் நம்ம அதை அனுபவிச்சே தீரணும். தெரியாமல் பண்ணினோம்னா கண்டிப்பாக அதுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி தினமும் நம்மளை காப்பாற்றுற தெய்வம், அவரை நம்ம நினைக்காமல் இருந்தாலோ இல்லை வழிபடாமல் இருந்தாலோ, காலத்தை வீணாக அப்படியே போக்கிண்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது, வீணாக போக்குற அந்த பிழை இருக்கு இல்லையா, பிழைனா தவறு. ஸோ அந்த பிழையை வந்து யாரால் சரி பண்ண முடியும்? டெய்லி நம்மளை வந்து கடவுள் தான் காப்பாற்றுறாரு. அந்த தெய்வத்தையே நம்ம நினைக்கிறது கிடையாது, வழிபடுறது கிடையாது, காலத்தை வீணாக்குறோம், டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு தவறை இல்லை பிழையை, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கை யாரால் சரி பண்ண முடியும்? தெய்வத்தால் மட்டும்தான் நம்மளை ஃபர்கிவ், மன்னிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட பிழைகளை நமக்கு புரியும்படி ஒரே ஒரு பாடலில் ரொம்ப எளிமையாக பாடி காட்டியிருக்காரு. யார் தெரியுமா? பட்டினத்தார். அந்த பாடல் என்னன்னா, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பாடல். இது ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை வந்து நம்மளோட பட்டினத்தார் பாடினார். யார் மேலே பாடினார் தெரியுமா? காஞ்சி ஏகாம்பரநாத சுவாமி மேலே பாடினார். அருமையான இந்த பாடல். இது வந்து என்ன சொல்கிறது, என்ன கல்லா பிழைன்றாங்க, கருதா பிழைன்றாங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். கல்லா பிழை, கல்லா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, கல் கிடையாது, நம்ம வந்து கற்காத, நம்ம கற்றுக்காத. அதாவது இறைவனை பற்றி நிறைய நூல்களில் நம்ம படிக்கலாம். ஸோ படித்து அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தாமல் இருப்பது ஒரு பெரிய பிழை, ஓகேவா? நம்ம படிப்போம், படிச்சுட்டு அப்பப்போ விட்டுருவோம். ஸோ ஆனால் இறைவனை பற்றி நம்ம நூல்களில் படித்து நம்ம நிறைய கருத்துக்கள், நல்ல விஷயங்கள், நன்னடத்தைகளை பற்றியெல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை அதன்படி நம்ம நடத்தாமல் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய பிழை. இதை தான் கல்லா பிழை அப்படின்னு பட்டினத்தார் குறிப்பிடுறாரு. கருதா பிழை அப்படின்றார். இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் யார் வாழறாங்களோ அது ஒரு பெரிய பிழை. கடவுளை பற்றி நினைக்கிறதே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைவனை பற்றி எண்ணமே இல்லாமல் வாழ்வு நடத்துறதே பெரிய பிழை. அடுத்தது கசிந்து உருகி நில்லா பிழை. இறைவனை கருணையை, அதாவது இறைவன் ஒரு ஒரு நிமிஷமாக நமக்கு கொடுக்கறதே உண்மையிலேயே பெரிய கருணை. அவர் நமக்கு கொடுக்குற ஒரு போனஸ், ஒரு பிச்சைன்னு கூட சொல்லலாம். இறைவன் அதோட கருணையில் எண்ணி எண்ணி கசிந்து, அப்பா எவ்வளோ கருணை காட்டுறார், கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணுறார் அப்படின்னு எண்ணி எண்ணி கசிந்து மனம் உருகி வாழாவிட்டாலும் அது ஒரு பெரிய பிழை தான். அடுத்தது நினையா பிழை. இறைவனை மறப்பது, டக்குன்னு கஷ்டம் வந்தால் மட்டும் நினைக்கிறது, அதுக்கப்புறம் சந்தோஷமானோடனே இறைவனை மறந்துடுறது, அப்படியே விட்டுறது. ஸோ இறைவனை மறப்பது நன்றி மறப்பதற்கு சமம்.
அப்படிப்பட்ட நாட்கள் நம்ம பிறவாத நாட்கள்னு அப்பர் சுவாமிகளே குறிப்பிட்டிருக்காரு. நீ என்ன நினைக்கலாம், சுவாமி நினைக்கலையோ, அன்றைக்கி நீ பிறக்காத நாட்கள், பிறவாத நாட்கள் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நினையா பிழை. அடுத்தது பஞ்சாட்சர ஜபம் செய்யாத பிழை அப்படின்னு ஒரு பிழை. என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, முன்பெல்லாம் பஞ்சாட்சர ஜபம் செய்யாத வீடே கிடையாது, எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்க. செய்யாத வீடுன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்கும். அதற்கு மேலே ஒரு மந்திரம்ன்றது நான்கு வேதத்துக்கு நடுவில் ஒரு பெரிய மகிமையுள்ள மந்திரம்ன்றது இதுதான், அதுக்கு மேலேன்றது ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம பெரியோர்கள் இதை ஜெபிக்கும்படி நமக்கு சொன்னாங்க. ஸோ இதை யார் செய்யாமல் இருக்காளோ, பஞ்சாட்சரம்னா நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஓம் நம சிவாய, இதை வந்து செய்யாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயமே ஒரு பெரிய பிழை இல்லையா. ஸோ பஞ்சாட்சர ஜபம் செய்யாத ஒரு பிழை பெரிய பிழை. அடுத்து துதியா பிழை, தோத்திரங்கள் நிறைய, அதாவது நமக்கு வந்து காயத்ரிலேருந்து காயத்ரி, ஒவ்வொரு சுவாமிக்கும் காயத்ரி இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது, அப்புறம் வந்து நிறையா அஷ்டோத்திரங்கள் இருக்குது, அப்புறம் வந்து பாராயணம் பண்ணுறதுக்கு சஹசிரநாமங்கள் இருக்குது. இவ்வளோ இருந்தும் எதையும் நம்ம துதிக்காமல் இருக்கிறது மிக முக்கியமானது. வந்து ஆக்சுவலாக இதில் தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஏராளமான புராணங்களில் எல்லா அந்த தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. ஸோ இறைவனோட அந்த நாமங்களை வந்து நம்ம துதிக்காமல் சரிங்களா இருக்கிறது பெரிய பிழை. அதை வந்து அப்படி துதிக்காமல் இருக்கிறத இறைவன் மன்னிச்சுடுவார், ஆனால் அப்படி நம்ம துதிக்காமல் இருக்கிறது தவறு தானே. ஸோ அது ஒரு பெரிய பிழை, துதியா பிழை, நம்ம துதிக்காமல் இருப்பது ஒரு பிழை. அப்புறம் தொழா பிழை, அதாவது தெய்வம் நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு தராரு, அது மட்டும் இல்லை நமக்கு வந்து தொழணம், தொழணம் இஸ் பூஜை பண்ணணும், வேண்டிக்கணும், சுவாமியை வந்து மனதார நினச்சி நம்ம வந்து வேண்டிக்கணும். அப்புறம் நம்ம கோவில் போகிறதோ பூஜை பஜனை பண்ணுறது எதாக இருந்தாலுமே நம்மளோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். ஆனால் கடவுளை வந்து தொழாமல் இருக்கவே கூடாது, வேண்டிக்காமல் சுவாமியை வந்து கோவில்லையோ வீட்லேயோ பூஜை பண்ண அட்லீஸ்ட் விளக்கேத்தியாவது நீங்கள் வேண்டிக்கணும். ஸோ மனிதர்களை வந்து சில பேர் போய் போய் விழுந்து விழுந்தாவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ பண்ணுங்கோ பண்ணுங்கன்னு மனிதர் காலில் விழுவாங்களே தவிர தெய்வத்தை தொழாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி தெய்வத்தை தொழாமல் யார் யார் இருக்காலோ பெரிய பிழை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மனிதனை மட்டும் தொழுதுட்டோ, அதாவது சுவாமியை விட்டுட்டு கடவுளை விட்டுட்டு அப்படி இருக்கிறவா வந்து பெரிய பிழை பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி பல பிழைகள் நாள்தோறும் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், தெரிஞ்சும் தெரியாமலும். இதை வந்து யாரால் மன்னிக்க முடியும், தெய்வத்தால் மட்டும்தான் மன்னிக்க முடியுமே தவிர நம்ம ஆர்டினரி மனுஷனால் இதை மன்னிக்கவே முடியாது. இப்போ நான் அந்த பாடலை திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், பட்டினத்தார் பாடின பாடலை. கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. இப்போ புரியறதா நான் என்னென்ன பிழைகள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த பாடலை திரும்ப சொல்லி காமிச்சேன். நீங்கள் டெய்லி தூங்கும் பொழுது, தூங்கிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பிழை பொருத்தல் பதிகத்தை டெய்லி சொல்லுங்கோ கேளுங்கோ. நீங்கள் கேட்டுட்டே சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, கேளுங்கோ, நீங்கள் சொன்னாலும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பாடலை நீங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் இந்த மாதிரி பிழைகள் எதையுமே செய்ய மாட்டீங்க, உங்களோட செல்வங்கள் பெருகி நல்ல சந்தோஷமாக வாழ்வீங்க. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி பிழைகளை அவங்களும் செய்யாமல் இருக்கட்டும். See you, bye-bye, take care.